தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரெட்மி நோட் டென் ரிவ்யூ எஸ் கடந்த பத்து நாட்கள்லாம் நான் இந்த ஸ்மார்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு நாளில் சத்தியமாக என்னால முடியாது ரெண்டு நாளில் ஏமாத்துறதுக்கும் என்னால முடியாது ஏன்னா ரெண்டு நாள்லாம் யூஸ் பண்ணிட்டு அது ரிவ்யூன்னு சொல்லி நான் வியூஸ் வேணால் வாங்கலாம் உங்கள் நம்பிக்கையை வாங்க முடியாது சொல்லி சொல்லி நம்பிக்கை வாங்குறது யூஸ் கிடையாதுங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரிவ்யூ நோட் கொடுத்தாலும் உண்மை என்னவோ அதை தான் சொல்ல போகிறேன் ப்ளஸும் சொல்ல போகிறேன் மைனஸும் சொல்ல போகிறேன் ஸோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் அந்த மைனஸ் என்னன்றது தெரியும் அதை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இது ஆனஸ்டான வீடியோவா இல்லையா என்ன எதுன்றதை வழக்கம் போல நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பத்தின ஸ்பெக்ஸ் இதெல்லாம் வந்து நான் திரும்ப திரும்ப எக்ஸ்பென் பண்ண போகிறது கிடையாது மேபி ஒரு சின்னதாக ஒரு கிளிக் மட்டும் காமிக்கிறேன் அந்த ஸ்பெக்ஷீட்டை நீங்கள் பாக்கிறதா வீடியோ பாஸ் பண்ணிட்டு அந்த ஷீட்டை பார்த்துக்கோங்க அப்படியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்னுடைய அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம் நான் முழுக்க முழுக்க என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்கு ஓவர் என்ன எல்லாத்த பற்றியும் சொல்லியிருக்கேன் இப்போ டேரெக்டாக ரிவியூக்கு போயிடலாம் ஃபஸ்ட்டு ப்ரோஸ் அதாவது இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லிடறேன் அதுக்கப்புறம் நெகட்டிவ் பாயிண்ட் பார்க்கலாம் பாசிட்டிவான விஷயத்தில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா

இருக்குமா அப்படின்ற டவுட்ல தான் வந்து இருந்தேன் பட் யூஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த பிளாக்ஸ் நல்லா இருக்கு கலர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விவிடா இருக்கு நல்ல பிரைட்டாகவும் இருக்கு அவுட் யூஸ் பண்ணும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் எல்சிடி ஸ்கிரீனை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே பிரைட்டா இருக்கு ஸோ நீங்க கிளீனா யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு இஷ்யுமே இல்லாம அண்ட் இதுல ஒயிட் ஒன் எல் ஒன் சப்போர்ட் கொடுத்துருக்கிறதுனால நீங்க ஹெச் கண்டென்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இருந்து பாக்கிறது எல்லாமே வந்து கிளீனா வந்து பார்க்கலாம் குறிப்பான இன்னொரு விஷயம் கார்னிங் ஒரு கிளாஸ் த்ரீ இதுல கொடுத்துருக்காங்க ஸோ டிஸ்பிளே ஆமலடா இருந்து நமக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொடுக்காட்டி அப்படி இதுல ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேவும் வந்து கொடுத்துருக்காங்க அதுல உங்களுக்கு நிறைய விதமான கஸ்டமைசேஷன் ஆப்ஷனும் இருக்கு உங்களுக்கு எக்கச்சக்கமான கஸ்டமர் கஸ்டமைசேஷன் கொடுத்துருக்காங்க உங்கள் ஃபோட்டோ வைக்கிறதுனாலும் சரி நீங்கள் அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேலே கிளாக் மாற்றுறது சைடில் நோட்டிஃபிகேஷனுக்கு மாற்றுறது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இதில் இருக்கிறது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு வந்து சொல்லும் ஸோ இந்த அளவுக்கு ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்கக்கூடிய அதே சமயத்தில் அதில் நம்ம படம்லாம் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக வேற லெவலில் நம்ம என்ஜாய் பண்ணுவோம் பட் அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு நமக்கு சவுண்ட் குவாலிட்டியும் முக்கியம் இல்லையா அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்றது சவுண்ட் குவாலிட்டி தான் இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க சவுண்ட் குவாலிட்டி உண்மையிலே சூப்பராக இருக்குங்க டாப் நாச்சான சவுண்ட் குவாலிட்டி ஆனால் லவுடாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க சவுண்டுடைய லவுட்னஸ் அப்படின்றது கம்மியாக தான் மேபி இந்த குவாலிட்டி வர்றதுக்காக அவங்க கம்மி பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு ரூம்ல இருந்து நீங்கள் ஒரு வீட்டில் கேட்கும்போது அந்த அளவுக்குலாம் வந்து நார்மலாக வந்து வந்துடும் வெளியில எல்லாம் போயிட்டு நல்லா பூம் பூம் அப்படின்லாம் எதிர்பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது ஸோ ஒரு ஆடியோ குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்குது லவுட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை பற்றி சொல்லவே இல்லை நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க ஆமலோ டிஸ்பிளே இல்லை இதில் அமலோ டிஸ்பிளே தான் ஆனால் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு இன் டிஸ்பிளே பிரிண்ட் சென்சர் கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும் இவங்க கொடுக்கல சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் தந்திருக்காங்க அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே இருக்குது கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது உங்களுக்கு ஃபேஸ் அண்ட்லாகவும் வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் நல்லா ஒர்க் ஆகுது அடுத்தபடியாக பேட்டரி பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஜ் கொண்டாங்க பேட்டரி கொடுத்துருக்காங்க என்னுடைய யூசேஜ்ல பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் பார்க்கும்போது எனக்கு ஒரு தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ பர்சென்ட் அப்ராக்சிமேட்டாக ஒரு முப்பது பர்சன்ட் அப்படின்றது க்ளீனாக வந்து பேட்டரி வந்து நிற்கிற மாதிரி எனக்கு இருக்குது ஏன்னா ஃபைவ் தௌசண்ட் எம்எச் பேட்டரி அந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணல ஒரு நார்மல் ரெகுலர் யூசேஜில் நான் சொல்றேன் என்னுடைய பர்சனல் யூசேஜில் ஸ்க்ரீன் ஆன் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் அப்ராக்சிமேட்டாக வச்சிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து வந்தது தேர்ட்டி த்ரீ வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க நீங்க ஃபைவ் பர்சன்ட்லேருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் ஆகுது எஸ் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம்னு வச்சுக்கலாம் நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஃபைவ் தௌசண்ட் எம்எச் பேட்டரி இவ்வளோ வேகமாக சார்ஜ் பண்ணுது இதே நீங்கள் ஜீரோ டு ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படின்னு சார்ஜ் பண்ணக்கூடிய அந்த டைமை பார்த்தீங்கன்னா நாற்பது நிமிஷம் ஆகுது ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க நீங்கள் அப்படியே சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணாலுமே பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ப்ராசஸர் இதில் நமக்கு ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் செவன் எயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க நல்ல ப்ராசர் தான் இந்த பட்ஜெட்டுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசர் நல்ல பவர் எஃபிஷியன்ட்டான ஒரு ப்ராசரும் கூட ஸோ இந்த ப்ராசரில் நீங்கள் டே டு டே யூசேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா விதமான ஆப்ஸ் டாஸ்க் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணும் கேமிங்க்கு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கும் தெரியுது கேமிங்க்கு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் மினிமமாக சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் இருக்கக்கூடிய மீடியம் கிராஃபிக்ஸ் இருக்கக்கூடிய அந்த கேம்ஸும் வந்து ஈஸியாக வந்து விளையாடிக்கலாம் கொஞ்சம் ஹெவி கேம்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் விளையாட ஆரம்பிக்கும் தான் ஒரு சில விஷயங்கள் மாறுது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் ஆஸ் நைன் விளையாட்டிங்கனா ஹெவி கிராஃபிக் சட்டீஸில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது ஆனால் சிஓடி விளையாடும் போது நீங்கள் மினிமம் கிராஃபிக் சட்டிஸ் விளையாடும் போது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது கொஞ்சம் மாடரேட்டில் போக ஆரம்பிக்கும் போதே சின்ன சின்னதாக லேக் வந்து எனக்கு தென்படுது அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் டிராப்ஸ் நல்லாவே வந்து விசிபிள் ஆகுது இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் ஹை கிராஃபிக் செட்டிங்ஸ் வந்து யோசிச்சே பார்க்க முடியாது இது ஒரு நல்ல ப்ராசஸாகவே இருந்தாலும் கேமிங்க்கு கண்டிப்பாக இது வந்து ரெக்கமெண்டட் கிடையாது நீங்கள் நார்மலாக சின்ன சின்ன கேம்ஸ் அப்பப்போ கேம் விளாடுவீங்க பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் மட்டும் இது வந்து பாருங்க பட் பியூர் கேமர்ஸ் நான் கேமிங் மட்டும் தான் அதிகமாக விளையாடுவோம் ப்ரோ பிகாஸ் இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண ரெட்மி ஃபோன்லாம் வந்து கேமிங்க்கு தாரமாக வந்திருக்கும் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக ஒரு நல்ல பேக்கேஜாக இருந்தாலும் இந்த ப்ராசஸர் ஓரளவுக்கு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுக்குது ஆனா கேம்ஸ் ஹெவி கேம்ஸை ஹேண்டில் பண்ற அளவுக்கு இது வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது இல்லை ஸோ முக்கியமான விஷயம் இது நோட் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி வந்த ரெட்மி டிவைசஸ்ல பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஆட்டோ பிரைட்னஸ் சென்சரில் சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்தது என்னுடைய ரிவியூலாம் வந்து நான் சொல்லியிருக்கேன் மத்தவங்க சொன்னாங்களா எனக்கு தெரியாது பட் எனக்கு நான் ஃபேஸ் பண்ணதை சொல்லியிருக்கேன் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் ஆட்டோ பிரேட்ன சென்சரில் இஷ்யூ இருக்கான்றதை நான் செக் பண்ணேன் இல்லை இன்டோர்லேயும் கிடையாது அவுடோர்லேயும் கிடையாது ஓரளவுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஜைரோஸ்கோப் சென்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுல சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது இதை விட ஹையர் ஏரியில் கூட கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இருந்த மாதிரி தெரிஞ்சது பட் இதில் அது கிடையாது ரொம்பவே வந்து ஸ்லீக் ஹேண்டில் பண்ணுது முக்கியமான இன்னொரு விஷயம் இதில் ஐஆர் பிளஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ரெட்மிக்கானவே அதாவது வந்து என்ன சொல்கிறது ரெட்மி எப்போவுமே விடாமல் பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒயிட் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய பேருக்கு பிடிச்ச விஷயம் வேறு எந்த ஸ்மார்ட் ஃபோனுமே கொடுக்குறதில்ல இவங்க மட்டும் தான் அந்த வெள்ளை குதிரையை வச்சுன்னுக்குறாங்க அந்த ஐஆர் பிளஸ்ட் இதில் கொடுத்துருக்கிறது கூடுதலான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இல்லைங்க மாற்றி சொல்லிட்டேன் இது எல்லாத்தையும் வந்து இந்த ஃபோன் மூலமாகவே நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு ரிமோட்டை யூஸ் பண்ணி ஒரு ஆப் இருக்கு அதை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீனாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அந்த ஒரு ஃபீச்சர் கொடுத்துக்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ் ஆ மஜாப்பா மஜாப்பா எல்லாம் சொல்லிட்டேன் ஓகே ஆனால் மெயினாக ஃபோன் வாங்குறது எதுக்கு என்ன ப்ரோ ஸ்லாங் மாறுது நான் சென்னை தமிழ்ல பேசுறீங்களான்னு கேட்குறீங்களா அப்படிலாம் இல்லை ப்ரோ சும்மா ஒரு ஜாலியாக ஒரு ஃபன் தான் எவ்வளோ நேரம் வீடியோ பார்க்குறீங்க அதை கூட நான் பேசாட்டி எப்படி சரி நார்மல் தமிழில் போயிடலாம் இல்லை தூய் தமிழில் போயிடலாமா இந்த கால் குவாலிட்டி மற்றும் செல்லுற reception. In English, okay. இது தமிழ் எனக்கு தெரியாதுங்க தெரிஞ்ச தெரிஞ்சவனா கீழே கவனிச்சி இல்லை சொல்லுங்கள் கற்றுக்குறேன் ஓகேவா ஸோ இந்த கால் குவாலிட்டியும் செல்லுலர் ரிசப்ஷனும் எப்படி இருக்குன்னு கேட்குறவங்களுக்கு நான் இதில் ஏர்டெல் மற்றும் ஜியோ இந்த ரெண்டு சிம் தான் என்கிட்ட இருக்குது ஏன் கிட்ட காசு வாங்கிட்டீங்களான்னு கேட்காதிங்க இருக்கிற சிம்மை நான் போட்டு பார்த்தேன் நல்லா ஒர்க் ஆகுது ஜியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கால் குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது நீங்கள் ஓல்டி கால் பண்ணுவீங்க இல்லையா எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும் எப்பவுமே ஓல்ட்டி டு ஓல்டி கால் பண்ணும்போது கிறிஸ்டல் க்ளியராக இருக்கும் நான் அதை பர்சனலாக ஒரு ஃபேன் அப்படின்னு சொல்லுவேன் அந்த கால் சூப்பராக ஒர்க் ஆகுது வீடியோ காலும் பர்ஃபெக்ட்டாக ஆகுது கால் ரெக்கார்டிங் ஆப்ஷனும் இருக்குது ஸோ இந்த மாதிரி பேசிக்காக ஒரு ரெட்மி ஃபோனில் நம்ம இது வரைக்கும் என்னென்னலாம் பார்த்தோமோ அதெல்லாம் இதுலேயும் கொடுத்துருக்காங்க அண்ட் நெட்வொர்க் சப்ஸ்கிரிப் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்டீரியரில் வில்லேஜ்லாம் கொஞ்சம் ஃபோட்டோஷூட்லாம் எடுக்க போயிருப்பேன் நீங்கள் அந்த கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அங்கே போகும்போது கூட செல்லுல வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் வந்தது கால் குவாலிட்டிக்கு இயர் பீஸுடைய சவுண்ட் குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருக்கும் பிகாஸ் லாஸ்ட் டைம் வந்ததில் நான் சொல்லியிருந்தேன் இந்த இயர் சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது கொஞ்சம் யோசிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த வாட்டி நீங்கள் கேட்பீங்கன்றது எனக்கும் தெரியும் அதனால் நான் முன்னாடியே சொல்லிடுறேன் இயர்பீஸ் உடைய சவுண்ட் குவாலிட்டி இந்த வாட்டி கரெக்டாக இருக்குது ரேம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரெட்மி ஃபோனில் ரீசெண்டாக ரீசெண்டாக போன வருஷம் லான்ச் பண்ண டைம்லாம் பார்த்திங்கன்னா ரேம் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனை இஷ்யூஸ் வந்து இருந்தது ஸோ இதில் எனக்கு வந்த புதுசில் எந்த ஒரு இஷ்யூமே வந்து கிடையாது நான் யூஸ் பண்ணும்போது கிராஜுவலாக நார்மலாக யூஸ் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சது பட் நான் யூஸ் பண்ண யூஸ் பண்ணேன் ஏன்னா அதுக்கு தான் நான் சொல்கிறது ரிவியூ பண்ணும்போது கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணால் தான் ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியும்னு சொல்லுவோம் பார்த்திங்களா ஏன்னா வந்த புதுசில் நம்ம யூஸ் பண்ணும்போது எல்லாமே ஸ்மூத்தாக பட்டரி ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது யூஸ் பண்ண யூஸ் பண்ண என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் மெமரியில் வச்சு யூஸ் பண்ணி லோட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் வச்சிங்க பாருங்கள் அதெல்லாம் ஆகும்போது ரொம்ப அப்படி ஸ்லோவாக தான் ஆகிற மாதிரி இருந்தது மேபி கொஞ்சம் பெரிய ஆப்ஸ் இதெல்லாம் வச்சதுனால கூட இருந்திருக்கலாம் ஒன்று அண்ட் முக்கியமான விஷயம் நீங்கள் ஒரே டைமில் மெமரி இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஜிபி ரேம் வேரியண்ட் தான் பட் அதிலேயே இவ்வளோ ஆப்ஸெல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா கூட இது தாங்காத மாதிரி இருக்குது மேபி இதெல்லாம் ஒரு அப்டேட் கொடுத்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணலாம் ஆனால் இப்போதைக்கு இந்த பிரச்சினை வந்து ஒரு ஐந்து ஆறு ஆப்ஸ் வந்து வச்சு நீங்கள் பேக்ரவுண்டில் வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணும்போது பிரச்சனை கிடையாது நிறைய ஆப்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த மற்ற ஸ்மார்ட் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த பழக்கத்தில் ஒரு பத்து பன்னெண்டு இதெல்லாம் வந்து பேக்ரவுண்டில் வச்சு நாங்கள் யூஸ் பண்ணும்போது மட்டும் அந்த ரேம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் அப்படி திணற மாதிரி தெரியுது ஸோ முக்கியமான விஷயம் இதையும் நீங்கள் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணி ஆகணும் கேமரான்னு பார்க்கும்போது பின் பக்கமாக நமக்கு புள்ளி புள்ளி வச்ச மாதிரி நிறைய கேமரா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஓவர் கேமராவும் வந்து சொல்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் ஃபார்ட்டி எயிட் மேப்ஸில் கேமரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரைமரி கேமரா எடுத்தது ஸோ இமேஜ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது கரெக்டான ஒரு கலர் நல்ல டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்குது அண்ட் உங்களுக்கு பார்க்கும்போது அந்த டைனாமிக் ரேஞ்சும் நல்லா இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த பன்னெண்டாயிரவா பட்ஜெட்டில் ஒரு நல்ல கேமரா கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சைட் பை சைட் இன்னொரு கேமரா கூட கம்பேர் பண்ணுறேன் அதாவது சாம்சங் உடைய எம் டுவெல் நீங்கள் சைட் பை சைட் பாருங்கள் நான் ஏற்கனவே ட்விட்டர்லேயும் போல்லாம் வச்சிருந்தேன் நிறைய பேர் இது இருக்கு நீங்கள் இன்னும் ஒரு சில பேர் எம் டுவெல் நல்லா இருக்கு நீங்கள் பட் கம்பேரிட்டிவ்லி ரெண்டுமே நல்லா இருந்தாலுமே இதில் உங்களுக்கு அந்த கலர்ஸ் அந்த பிரைட்னஸ் எல்லாம் ஓரளவுக்கு வந்து கரெக்டாக ப்ராசஸ் பண்ணுது ஸோ இந்த வாட்டி ரெட்மி ஒரு ப்ராசஸிங் அப்படின்ற பட்சத்தில் ஒரு கேமராக்கு கரெக்டான ஒரு ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அண்ட் முக்கியமாக இதில் ப்ரோ கலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய பேர் இந்த கலர்லாம் நல்லா பஞ்சியாக வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் மேபி நல்லா ஒர்க் ஆகலாம் எனக்கு இது ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் டூ செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஒர்க் ஆன மாதிரி தெரிஞ்சது இன்னும் ஒரு சில இடங்கள் எனக்கு தேவையில்லாத மாதிரி தான் இருந்தது ஆனால் இந்த ப்ரோ கலரை நீங்கள் வைட் ஆங்கில் யூஸ் பண்ணாதீங்க எல்லாம் ரொம்ப வேற மாதிரி வந்து மாறுது எனக்கு பர்சனலாக வேறு மாதிரி மாற மாதிரி தெரியுது பட் வைட் ஆங்கிள் ஷார்ட்ஸ் போறதிருக்கும் நல்ல குவாலிட்டி வந்து கிடைக்குது நீங்க நார்மல் ஷாட்டுகும் வைட் ஆங்கிள் ஷாட்டுகுமே உங்களுக்கு வித்தியாசம் எப்படின்னு தெரியும் எனக்கு पर्सनலா வைட் ஆங்கிள் அப்படிಂದ್ರೆ ரொம்பவே வந்து பிடிக்கும் நீங்க அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு நேச்சர் எடுக்கும்போது ஏதாச்சும் ஒரு சைட் எல்லாம் எடுக்கும்போது சைட்னா இடங்கள் அதெல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல குவாலிட்டி வந்து கிடைக்கும் அதில் ப்ரோ மோட் யூஸ் பண்ணாமல் எடுங்க என்னுடைய பர்சனலாக வந்து நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கிறதை சொல்கிறேன் லோ லைட் ஷர்ட்டை பார்த்தீங்கன்னா நான் விட நல்ல குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க ஓரளவுக்கு லைட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இமேஜ் குவாலிட்டி நல்லா வருது பட் ரொம்ப டார்க்லாம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக கிரைன்ஸ் வரும் இந்த பட்ஜெட்டில் நம்ம கண்டிப்பாக லோ லைட்டில் நல்ல குவாலிட்டி எதிர்பார்க்க முடியாது ஆனால் எதிர்பார்க்கக்கூடிய அந்த குவாலிட்டி வந்து இது வந்து டீசென்ட்டாக வந்து கொடுக்குதுன்னு தான் சொல்லும் எக்ஸ்ட்ரா நைட் மோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த மோடை நீங்கள் யூஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா நைட்டில் கொஞ்சம் லைட் இருக்கக்கூடிய இடத்துல கூட அந்த நைட் மோட் ஓரளவுக்கு நல்லா ஒர்க் பண்ணுது உங்களுக்கு தேவையான அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து கேட்க கேப்சர் பண்ணி கொடுக்குதுன்னு தான் சொல்லும் ஸோ ஓவராலாக வந்து கேமரா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பட்ஜெட்டில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த கேமராவை ஒரு படி மேலேயே கொடுக்குதுன்னு சொல்லலாம் ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கேமரா இதில் கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் சின்ன சின்ன அப்டேட்ஸும் தேவைப்படுது அதுவும் கொடுத்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் பட் இப்போதைக்கு இந்த வேலைக்கு இது ஒரு நல்ல கேமரா தான் கடைசியாக ஒரு முக்கியமான ஒரு பாசிட்டிவை சொல்லாமல் விட்டால் எப்படி ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு ட்ரிபிள் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் ரெண்டு சிம் போட்டுக்கலாம் மெமரி கார்டும் போட்டுக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் வேரியண்ட் வாங்கணும்னு சொல்லி தான் யோசிப்பீங்க அந்த பேஸ் வெரியன்ட் வாங்கிட்டு நீங்கள் அதில் மெமரி கார்டு போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் பெஸ்ட் ஆப்ஷன் அதுதான் பிகாஸ் வெறும் ரேம்காக எப்போவுமே அப்கிரேட் பண்ணவே பண்ணாதீங்க மோஸ்ட்லி வந்து நீங்கள் பேஸ் வேரியண்ட் வாங்கினாலே ஓகேவா தான் இருக்கும் அதுக்கு அடுத்த வேரியண்ட் போகிறதா இருந்தால் அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய மற்ற மாடல் வாங்கிக்கலாம் இந்த மாடல் வாங்குறது வேஸ்ட் அந்த மாதிரி தான் எல்லா ஃபோனுக்கும் சொல்வேன் ஸோ இதிலே அதே மாதிரி தான் இதோடு நம்மளுடைய பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே முடிந்துங்க இப்போ நெகட்டிவ் விஷயத்துக்கு விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்பாக கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ரொம்ப மோசமும் கிடையாது ரொம்ப நல்லா இருக்கிறதும் கிடையாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது அது என்னன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட் விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய கேமராவில் நான் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் தான் சொன்னேன் இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்லலை மேக்ரோ மேக்ரோ நல்லா இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைப்படுது மேபி வந்து என்ன பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கலாம் அவ்வளோதான் சொல்லலாம் மேக்ரோ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல ஸோ அது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கலாம் ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபியில் போர்ட்ரேட் மோட் ரியர் ஃபேசிங் போர்ட்ரேட் மோட் ஓரளவுக்கு நல்லா இருக்கு செல்ஃபி போர்ட்ரேட் மோட் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எஜிடேஷன்லாம் ஓரளவுக்கு கரெக்டாக வந்துருது ஆனால் அந்த ஃபேஸை பார்க்கும்போது ஸ்கின் டோன் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லா புள்ளி புள்ளி புள்ளியாக வந்துருது ஏதோ வந்து பிக்சல் பண்ணி எடுத்து வந்து நடுல் அங்கங்கம் பிளாக் பிக்சல்ஸ் வச்சு மாதிரி வந்து தெரிஞ்சிருது ரியர் ஃபேசிங் கேமராலேயும் கிட்டத்தட்ட ஒரு சில ஷாட்ஸ்லாம் அப்படி தான் இருக்கு ஒரு செவன்ட்டி பெர்சென்ட் ஆஃப் த ஷாட் நம்ம வந்து போர்ட்ரேட் ஷாட் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வருது ஒரு தேர்ட்டி பர்சன்ட் டைம் மட்டும் தான் ஓரளவுக்கு கரெக்டாக வந்து கொடுக்குது நீங்கள் நார்மல் ஷாட்டுக்கும் இதுக்கும் சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் நல்லா தெரியும் பார்க்கும்போது என் ஃபேஸ் எனக்கே வந்து என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்திருக்கு இது ஒரு சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணலாம் பட் இப்போதைக்கு அது கொஞ்சம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் இருக்குது அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ மெயினாக நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நம்மளுடைய கான்ஸ்க்கு போயிடலாம் முதல் பிக்கஸ்ட் கான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் ஹீட் ஆகுது நார்மல் டைமில் கேமரா எழுக்கும் போது சார்ஜ் பண்ணும்போது எல்லாம் ஹீட் ஆகிறதுல கண்டினியூஸாக கேம் இல்லாமல் மட்டும் ஹீட் ஆகும் ஓகே அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வார்னிங் கொடுக்கிறதுக்காக இதை ஃபஸ்ட் பாயிண்ட் சொல்கிறேன் ரெண்டாவது விஷயம் ஆட்ஸ் இதில் நமக்கு லேட்டஸ்ட்டான எம்ஐய கொடுத்துருக்காங்க லேட்டஸ்ட்டான ஆண்ட்ராய்ட் வொயஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் அதில் ஆட்ஸ் வருது நீங்கள் ஓப்பன் பண்ணும் போதே நான் எப்பவுமே என்னுடைய வீடியோ சொல்லுவேன் ரெட்மி அன்பாக்சிங் எல்லா வீடியோலாம் சொல்கிறேன் வரும்போதே எல்லாத்துக்கும் ஓகே ஓகே கொடுக்காதீங்க படித்து பார்த்து கொடுங்க இல்லாட்டி மோஸ்ட்லி நோ கொடுத்துட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஃபேஸ் மோஜி ஆப் இருக்குது இந்த மாதிரி இவங்களுடைய ஓன் ஆப் நீங்கள் எதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அதில் எல்லாமே ப்ரைவசி கொஞ்சம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ரீசெண்ட்டாக நிறைய இஷ்யூஸ்லாம் நடந்ததனால இவங்க ப்ரைவேட் ப்ரௌசரில் போனீங்கன்னா கூட நாங்கள் வந்து காப்பி பண்ணுவோம் எல்லாத்தையும் வந்து சேவ் பண்ணுவோம்ன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் பாதுகாமா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால தான் அப்படி சொல்கிறேன் ஸோ நீங்கள் இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இவங்களுடைய ஓன் ஆப்ஸ் எது இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்போ ஒரு விஷயம் ஆட்ஸ் எப்படி நீங்கள் தவிர்க்கலாம் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரைவசி கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு விஷயம் இதில் ஒரு மிகப்பெரிய கான்ஸாக தான் வந்து நான் பார்க்குறேன் மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா அவைபிலிட்டி எஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எவ்வளோ தான் நல்லாயிருக்கு நல்லா நல்லாயிருக்குன்னு சொன்னாலுமே ஃபோன் கிடைக்கிறது இல்லை அப்படியே கிடைச்சாலும் ரூபாய் வேரியன் கிடைக்கிறதே இல்லை ரூபாய் வேரியன் தான் சேல் கொண்டு வராங்க அதுவும் ஒன்று ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது இது ஒரு மிகப்பெரிய கான் ஏன்னால் நம்ம ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணுறோம் ஆனால் அதை வாங்குறதுக்குள்ளே மக்கள் அடிச்சு பிடிச்சி அவங்கள வந்து இது ஒரு பெரிய ஸ்மார்ட் ஃபோன் அதனால தான் கிடைக்கிறதேன்ற மாதிரி மைண்டில் கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு கேவலமான ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ரெட்மி இருந்து இன்னுமே போல் இதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன் ஐயோ இதையும் சொல்லிட்டு யாராச்சும் ஒருத்தர் வீடியோ பண்ணிடுவாங்களே சரி டேட்டோட நோட் பண்ணிச்சுக்கோங்க நம்ம வீடியோ வந்துடும் அப்போ நம்ம பண்ணுறோமா யார் பண்ணுறாங்கன்னு அப்புறம் பார்த்துக்கலாம் சரி ஓகே அது வேறு டாபிக் அப்புறமா பேசிக்கலாம் ஸோ இந்த கேவலமான ஸ்ட்ராட்டஜியை இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஃபோன் இருக்குது லான்ச் பண்ணிங்க சேல்ஸ் கொண்டு வர வேண்டியது தானே ஒன்று கொண்டு வர்றது பத்து கொண்டு வர்றது மீதி கொண்டு வராமே போகிறது இது ஒரு மிகப்பெரிய கான் ஒரு வேலை உங்களால் வாங்க முடிஞ்சு இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் பன்னெண்டாயிரம் கொடுத்து வாங்கினீங்கன்னா அந்த பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு உண்மையிலேயே இது ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு தான் நான் சொல்லணும் பிகாஸ் இன்னைக்கு தேதியில் இது கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த பட்ஜெட்டில் கம்பேர் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது மேபி ஒரு சில எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் இருக்குது இது ஃபஸ்ட் பொஷன் வச்சிங்கன்னா மீதியை செகண்ட் பொஷன் தேர்ட் பொஷன் வச்சுக்கலாம் ஆனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் எனக்கு ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு எங்கிட்ட யாராச்சும் கேட்டிங்கன்னா இதை நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் பிகாஸ் ஓவராலாக எல்லா இடங்கள்லையுமே ரெட்மி வந்து ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க தான் சொல்லும் நான் சொன்ன கான்ஸையும் பார்த்துக்கோங்க முக்கியமான கான்ஸ் எல்லாமே இருக்குது அந்த கான்ஸ்லாம் பார்த்துட்டு ஓகே அந்த கான்ஸ்லாம் எனக்கு பெரிய இஷ்யூ கிடையாதுன்ற பட்சத்தில் இது உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் ஸோ இந்த ரிவ்யூ ஃபுல்லாக பார்த்துட்டீங்க இந்த ரிவியூவில் இதோடைய பிளஸ் மைனஸ் என்னுடைய ஒப்பீனியன் எதெல்லாம் கொஞ்சம் மாற்றிருக்கலாம் எல்லாத்த பற்றியும் சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் சொல்லுங்க பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களும் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லை ஏதாச்சும் இது இப்படி மாற்றலாம் இது அப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்ததுன்னா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல கமென்சில் சொல்லுங்க எல்லாத்தையுமே நான் வந்து கேட்டுக்கிறேன் ஸோ திரும்ப படிச்சு பார்க்குறேன் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரெட்மி எப்பவுமே சொல்லுவாங்க நாங்கள் ஆனஸ்ட் பிரைஸிங்கை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நியாயமான பிரைசிங் கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க இனிமேட்டு நம்மளும் ஆனஸ்ட் மொபைலில் ரிவியூ பண்ணதுனால நம்மளும் இது ஆனஸ்ட் ரிவ்யூன்னு சொல்லிக்கலாம் எப்படி ஆனஸ்ட் சொல்லும் பார்த்தீங்களா சோ இந்த ஆனஸ்டான ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் சொன்ன ஆனஸ்டான பாசிட்டிவான விஷயங்கள் ஆனஸ்டான நெகட்டிவான விஷயங்கள் ஆனஸ்டா நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க எதிர்பார்த்து இப்போ ஆனஸ்டா இந்த வீடியோ முடிக்க போறேன் ஓவர் ஆனஸ்டா இருக்கோ ஆனஸ்ட் ராஜ் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம் வேணுன்னா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன எதுன்றது கமெர்ஸ்டர் சொல்லுங்க நான் சொன்னது போலவே இந்த பன்னெண்டாயிரம் இந்த மொபைல் ஒர்த்தா உங்களுடைய கருத்துக்கள் என்ன எல்லாருக்குமே மாற்று கருத்துக்கள் இருக்கும் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல கமர்ஸ்ட்ல சொல்லுங்க அந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்க மீண்டும் உங்களுக்கு அடுத்த வழியில் சந்திக்கிறேன் ஜி